அன்பிற்கினியவர்களே, ஐடியல் விஷன் சார்பாக நடைபெற்ற இந்த சிந்தனை மன்றத்திலே சமுதாயத்தில் வேரோடி போயிருக்கக்கூடிய வரதட்சணை குறித்து ஒரு ஆரோக்கியமான, அறிவுபூர்வமான விவாதம் நடைபெற்றது. முன்மாதிரிகளையே அரங்கத்தில் உட்கார வைத்து பேசியிருக்கிறார்கள். அதுவும் மிகச்சிறந்த விஷயம். ஏன்னா நாமெல்லாம் பேசுவோமே தவிர நடந்து காட்டுவோமா என்பது வேறு விஷயம். எனவே நாங்கள் நடக்கக்கூடியவர்கள் என்று தங்களை முன்னிலைப்படுத்தி அதை நிரூபித்தவர்களையும் அரங்கத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். பல்வேறு விதமாக சமுதாயத்தில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே தான் இந்த விவாதம் என்பது ஒரு முழுமைத்தன்மையோடு இங்கே நடைபெற்றிருப்பதாக நான் கருதுகின்றேன். விவாதத்தில் பங்கேற்ற பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரதட்சணை கொடுமை ஒழிவதற்கு யார் அதிகம் முன்னிற்பது, இளைஞர்களா, குடும்பத்தினரா அல்லது சமுதாயத்தினரா என்பது இங்கே முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. முதலில் திருமணம் என்று வருகின்ற பொழுதே இஸ்லாம் நண்பர் பேசுகிற பொழுது இது ஒரு இபாதத் என்றே சொன்னார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அசலாக தொடங்குவது திருமணத்தில்தான். அந்த தொடக்க வாழ்க்கையின் தொடக்கமே தவறாக இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதான் அடிப்படை. மகர் கொடுத்து அந்த பெண்ணின் சம்மதம் கேட்டு மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த மார்க்கம் வரையறுத்திருக்கின்ற பொழுது அதையெல்லாம் தூக்கி தூரப்போட்டுவிட்டு வரதட்சணை வாங்கி வாழ்க்கையை துவங்குகிற பொழுது வாழ்க்கையின் துவக்கமே சரியில்லை. துவக்கமே சரியில்லாத பொழுது அந்த வாழ்க்கை எப்படி மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்க முடியும்? இது இவர்களுடைய விவாதத்தில் வெளிப்பட்ட ஒரு அடிப்படை சித்தாந்தமாக நான் கருதுகின்றேன். நிக்காஹ் என்று சொன்னாலே அது ரெண்டு உள்ளங்கள் அன்பின் அடிப்படையில் இணையக்கூடிய ஒரு ஒப்பந்தம். நக்காஹ் என்று சொல்லக்கூடிய நிக்காஹ் சொல்லினுடைய வேர் சொல் இருக்கிறது, ரூட் வேர்டு. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் முடிச்சு என்று தான் அர்த்தம். நம்முடைய சகோதர சமயத்தவர்கள் திருமணத்தினுடைய அடையாளமாக பெண்ணுக்கு தாலி கட்டுவார்கள், அதிலே மூன்று முடிச்சுகளை போடுவார்கள். இஸ்லாமும் இங்கே ஒரு முடிச்சை தான் போடுகிறது. நிக்காஹ் என்று சொன்னால் அது ஒரு முடிச்சு. அந்த முடிச்சு என்பது அன்பின் அடிப்படையில் அமைய வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டார்கள். ஒரு மனைவி கேட்குறாங்க கணவன்கிட்ட, கேட்கக்கூடிய அளவுக்கு மனைவிக்கு உரிமை இருந்திருக்கின்றது. உடனே பெருமானார் சொன்னார்கள், நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு பலமான கயிற்றில் போடப்பட்டிருக்கக்கூடிய இறுக்கமான முடிச்சு போன்றது என்று சொன்னார்கள். ஒரு பலமான கயிற்றில் போடப்பட்டிருக்கக்கூடிய இறுக்கமான முடிச்சு போன்றது நான் உன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பு என்றார்கள். சிறிது காலம் கழித்து அன்னை ஆயிஷா அவர்கள் திருப்பி கேட்டார்கள், யா ரசூலுல்லா, அந்த முடிச்சு இப்போ எப்படி இருக்கு? ரசூல்ட்ட கேட்டிருக்கக்கூடாது, இருந்தாலும் பிரியத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க, அந்த முடிச்சு எப்படி இருக்கு? அலாகாலிக அந்த முடிச்சு அப்படியே தான் இருக்கிறது என்றார்கள். நம்மால் சொல்ல முடிகிறதா? மனைவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது பெருமானார் சொன்னது போல அப்படியே இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியல, உங்களால் சொல்ல முடியல. என்ன காரணம் என்று சொன்னால், நாம் திருமணத்தை ஆரம்பிக்கும் போதே ஏதோ சில கோளாறுகளை பண்ணியிருக்கிறோம். இந்த கோளாறுகளை பண்ணிய காரணத்தினாலேயே, தெரிந்தோ தெரியாமலோ பண்ணியிருக்கிறோம், பண்ணிய காரணத்தினாலேயே பெருமானார் சொன்னது போல ஒரு உத்தரவாதத்தை அவர் நம்முடைய மனைவியிடம் நாம் சொல்ல முடியவில்லை. சொல்லக்கூடிய சமூகம் உருவாக வேண்டும். அந்த சமூகம்தான் நபிவழி நிற்கக்கூடிய சமூகமாக இந்த உலகத்தில் கம்பீரப்பட்டு நிற்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு இந்த விவாதம் எல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை இஸ்லாம் வெறுக்கவில்லை. ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது கூட நான்கு காரணங்களுக்காக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த பெண்ணினுடைய மார்க்க ஒழுக்கம், அந்த பெண்ணினுடைய அழகு, அந்த பெண்ணினுடைய குடும்ப பாரம்பரியம், நான்காவது பொருளாதாரத்தையும் முன்வைத்தார்கள். எனவே பொருளாதாரத்தை முற்றிலும் வெறுப்பதற்கு இந்த மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் எங்கே சிக்கல் என்று சொன்னால், இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இவர்கள் பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுதுதான் இங்கே எல்லா சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இளைஞர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள், குடும்பத்தினர் உடந்தையாக இருக்கிறார்கள், சமுதாயம் உடந்தையாக இருக்கிறது. எல்லாம் இவர்களுடைய விவாதத்தில் வெளிப்பட்ட ஒரு அருமையான, ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள். இங்கே ஒரு நண்பர் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு இளைஞன் என்பவன் தனக்கென்று ஒரு பெர்சனாலிட்டியை வகுத்து கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையான வார்த்தை அவர் சொன்னார். ஒரு ஆளுமைத்தன்மை என்பது அவனுக்கு இருக்க வேண்டும்.
அந்த ஆளுமை தன்மை என்பது என்ன? அவன் இரையச்சம் கொண்டவனாக, ஈமானில் பிடித்தமுடையவனாக, மார்க்க விஷயங்களை மிகச் சரியாக பேணக்கூடியவனாக, உழைக்கக்கூடிய கலாச்சாரத்தை சுவீகரித்து கொண்டவனாக, சுயமரியாதை உடையவனாக இருப்பது என்பது அந்த பெர்சனாலிட்டி, அவர் சொன்ன பெர்சனாலிட்டி என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க இளைஞர்கள் உருவாகின்ற பொழுது சமுதாயத்தில் இந்த வரதட்சணை காணாமல் போகும். இதுதான் நான் உங்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்ட விஷயம். இன்றைக்கு பல அமைப்புகள் இதற்கு முன்மாதிரி இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வரவேற்க வேண்டும். அசரத் அவர்கள் கூட மனமாற வரவேற்றார்கள் அந்த விஷயத்தை. ஜமால் முகமது கல்லூரியிலே வரதட்சணை ஒழிப்பு இயக்கமே நடத்தி கொண்டிருக்கிறார். 27 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 25வது ஆண்டு விழாவில் நான் பேசினேன். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் 60 மாணவர்கள் உறுதியெடுத்தார்கள் மேடையிலேயே. நான் வரதட்சணை, அல்லாவின் மீது சத்தியமாக நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று உறுதியெடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த உறுதியேற்பிலே உளப்பூர்வமாக ஓரளவு ஒரு 90% பேராவது நிற்பார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட இளைய சமூகங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகும். நாமளே வரதட்சணை ஊக்குவிக்கக்கூடாது. எதற்கு வரதட்சணை வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காசு செலவழிக்க வேண்டியிருக்குது. இப்போ பொம்பளை பிள்ளைகளை விட பசங்களுக்கு நிறைய செலவழிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சுன்னு பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. நிறைய செலவழிக்க வேண்டியிருக்குது. வேலை வாங்குற செலவழிக்கன்னு சொன்னால், நான் என்ன இந்த அவையின் மூலம், இந்த மன்றத்தின் மூலம் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்னால், இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், இஸ்லாமிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் படிப்பதற்கோ வேலை கொடுப்பதற்கோ காசு வாங்காதீர்கள். அப்படி நீங்கள் படிப்பதற்கும் வேலை கொடுப்பதற்கும் காசு வாங்கினீர்கள் என்று சொன்னால், நன்கொடை வாங்கினீர்கள் என்று சொன்னால், கேபிட்டல் ஃபீஸ் என்று போன்று வாங்கினீர்கள் சொன்னால், நீங்களும் ஒரு அர்த்தத்தில் வரதட்சணை ஊக்குவிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு இடத்தில் கறந்து எடுப்பதற்கு இந்த சமுதாயம் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. எனவே இளைஞன் என்று சொல்லக்கூடியவன் ஆற்றுப்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்ற காரணத்தில் அவனை முழு பொறுப்பேற்க வைக்கிறது. அவனை இப்படிப்பட்டவனாக உருவாக்குவது என்பது அனைவருடைய சின்ன வளர்ப்பிலே இருந்து சமுதாயத்தினுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய மனநிலையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய மனநிலையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதையெல்லாம் சொன்னார்கள். நிரம்ப பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கின்றேன். பெண் குழந்தை என்று சொல்லக்கூடியவள் திருமணத்திற்கு மட்டுமான தயாரிப்பு கிடையாது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பெண்களை வளர்க்கிற பொழுதே திருமணம் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடிவாளம் போட்டை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 5 வயதுடைய ஒரு சின்னஞ்சிறு பையன் ஒரு பெரிய சைக்கிளை ஓட்டுவான். இடக்கால் போட்டு ஓட்ட முடியாதுன்னு சொல்லி என்ன, மேலே கால் போட்டு ஓட்ட முடியாதுன்னு இடக்கால் போட்டு ஓட்டுவான். உடனே நம்ம தாத்தாமார்கள் என்ன சொல்லுவாங்க, பாருடா பேராண்டி சைக்கிள் ஓட்டுற ஆம்பளை சிங்கம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே ஒரு 5 வயது பொண்ணு பெரிய வண்டி இல்லை, ஒரு கால் வண்டி ஓட்டினா கூட நம்ம பெரியம்மாமார்கள் கிழவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளை புள்ள சைக்கிளை ஓட்டுற எங்கேயாவது உளுந்து கைகாலம் முறிச்சிட்டா எவன் தலையில் கட்டி வைக்கிறதும்பாங்க. கிழவி கவலைப்படக்கூடிய பேத்திக்கு என்ன வயசு? 5 வயசு. 5 வயதிலேயே அவளை ஒரு திருமணத்திற்கான தயாரிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், பார்த்த காரணத்தினால்தான் அந்த பெண்ணினுடைய ஆளுமைகள் அவளுக்கு வராமல் போச்சு. சமீபத்தில் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல்வர் அருட் சகோதரி அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சார் உங்கள் பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுக்கறதே வேஸ்ட்டாக போதுனாங்க. முஸ்லீம் பிள்ளைகள் நாங்கள் கொடுக்குறோம், பெரும்பாலும் பாதி பேர் இடையில் படிப்பை விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். என்ன அவசரம் இவங்களுக்கு? ஒரு பெண் சுயமாக சிந்திக்கின்ற, சுயமாக சம்பாதிக்கின்ற, ஒரு விதமான சுயமான காலில் நிற்கக்கூடிய ஆளுமையை பெண்ணுக்கும் உருவாக்க வேண்டும். அந்த மனநிலையும் நம்முடைய குடும்பத்தில் உருவாக்கினால் இதுபோன்ற சவால்களை பெண்களே எதிர்த்து நிற்பார்கள். அதற்குரிய அறிவு வளமும் அதற்குரிய எல்லா விதமான தகுதியும் அவர்களுக்கும் உருவாகும். சமுதாயம் இந்த விஷயத்தில் அதிகமாக கவலைப்பட வேண்டும். ஜமாத் அமைப்பு என்பது சாதாரணமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் வரையறுக்கப்படாத சமூக கட்டமைப்பு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உண்டு, ஜமாத் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு. அதனுடைய அதிகாரம் என்பது சாதாரணமாக அல்ல. எந்த சமுதாயத்திலே வந்து ஜமாத்துக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மார்க்க சட்டங்களை நிலைநிறுத்துவதில் அவர்கள் எந்த விதமான நீக்குப்போக்கும் காட்டக்கூடாது. திருமண சட்டங்கள்லாம் கேவலமாக போச்சு, ஜமாத்தினர் கண்டுகொள்வதே கிடையாது. ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னால் அந்த பெண்ணினுடைய சம்மதம் கேட்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு திருமணத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், மாப்பிள்ளை பூமாலையோடு உட்கார்ந்துருக்கிறாரு, அசரத் உட்கார்ந்துருக்கார், பெரியவங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது பிரியாணி வாசம் கமகமன் அடிக்குது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் இருந்து கேட்குறார், பொண்ணுக்கு சம்மதமா அப்படின்னார். எங்கே பிரியாணி வாசம் அடிச்சிட்டு இருக்கு எல்லாமே, பொண்ணுக்கு சம்மதமானார். அங்கேருந்து ஒரு கிழவி சொல்லிச்சு, ஆமாம் சம்மதம்னு. கிழவியே தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
இது மார்க்க சட்டங்களை இவர்கள் அவையிலே கேவல அரங்கு போட்டு கேவலப்படுத்துகிறார்கள். இதற்கெல்லாம் உலமாக்களும் உம்ராக்களும் பெரியவர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி கொண்டு அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியவர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம். இவர் பேசுகிறவர் ஒருவர் என்று சொன்னார், மாதர் சங்கங்கள் போராடுகின்றன, பேப்பர்கள் மீடியாக்கள் எல்லாம் அதை ஒளிப முஸ்லீம் பெண்களுடைய கொடுமை என்று மாதர் சங்கங்கள் பேச போராடுகின்றன சொன்னால் ஜமாத்துக்கள் வெட்கப்பட வேண்டாமா? நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் வெளியே போகக்கூடாது. இன்றைக்கு பல விஷயங்கள் வெளியே போய் வெளியே உள்ளவர்களால் விமர்சனம் படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஜமாத்து கட்டமைப்பு என்பது சரியில்லை. உத்தமபாளையம் ஜமாத்திலே இன்றைக்கு ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள், எனக்கு தெரிந்து 15 ஆண்டுகளாக நிக்காகுகளை வீடியோ கவரேஜ் கிடையாது. சட்டத்தை நிறைவேற்றுறாங்க, இந்த ஃப்ளக்ஸ் போர்டுகள்லாம் வைக்கக்கூடாது, சட்டம் இருக்கிறது, நிறைவேற்றுறாங்க. இப்படி நிறைவேற்றக்கூடியவர்கள் இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? எல்லா ஜமாத்தினரும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உலமாக்கள் இந்த விஷயத்தில் முன்னிலிருக்க வேண்டும். அவர்கள்தான் கம்பீரமானவர்கள். சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது திண்டுக்கலில் நடைபெற்ற உலமாக்கள் சுதந்திர போராட்ட மாநாட்டிலே பேசிய மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள், மறைந்த ஷாஜுல் மில்லத் அவருடைய தந்தையார், உலமாக்களை பார்த்து அறிவித்தார், கதராடை அணியாத மணமகனுடைய இல்ல திருமணத்திலே உலமாக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றார். அன்றைய சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்து கதராடை அணிவதை தேசிய இயக்கமாக காந்திஜி முன்னெடுத்து சென்றார். அப்படி கதராடை அணியாத மணமகனுடைய திருமணத்திலே உலமாக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அத்தனை உலமாக்களும் அதை அங்கீகரித்து அதை புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் இந்த திராணியும் தம்பும் இன்றைய மார்க்க அறிஞர்களுக்கு எங்கே போச்சு? அப்படிப்பட்ட மார்க்க அறிஞர் சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோமா, கட்டமைத்திருக்கிறோமா என்று பல்வேறு நிலைகளிலே நாம் சிந்திப்பதற்கு தளம் அமைத்தால்தான் இதற்கான நிரந்தர தீர்வை அடைய முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றே ஒன்றுதான், எல்லோரும் அவரவருடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள், யாரும் தப்ப முடியாது. ஒரு கணவன் அவனுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான், ஒரு மனைவி அவளுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள், ஒரு ஆசிரியன் அவனுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான், ஒரு ஜமாத்து தலைவர் நிர்வாகி அவனுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது, ஒரு பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமை விசாரணையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று வருகின்ற பொழுதுதான் அவர் சொன்னார், இறையச்சம் ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்று. மார்க்கம் சார்ந்த தெளிவுகள் இன்னும் இந்த சமுதாயத்திலே பேசப்பட வேண்டும், தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஜமாத் நிர்வாகிகளாக வரக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் மார்க்க சட்டம் இருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். தெரியாதவர்களை எல்லாம் பாரம்பரியம் அவர் இவர் முதலாளி என்று உச்சாணியிலே கொண்டு வைத்ததுடைய விளைவு இந்த சமுதாயம் பல சிக்கல்களை சந்திக்கின்றது. நன்கு படித்தவர்களை மார்க்க சட்டம் தெரிந்தவர்களை சமுதாயத்துக்கு தலைமை தாங்குவதற்கு வந்தார்கள் என்று சொன்னால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இது ஒரு இளைஞன் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட தனி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை, ஒரு சோசியல் ஈவில் இது. எனவே இந்த பேயை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சார்ந்த தெளிவு என்பது எல்லோருக்கும் வர வேண்டும். இளைஞர்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக இறையச்சமுடையவர்களாக இந்த விஷயங்களை இன்றைக்கு கையில் எடுத்து கொண்டார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இவர்கள் தலைமை தாங்க வருகின்ற பொழுது அந்த சமுதாயத்திலே இருந்து இந்த பிரச்சனை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை முன்வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Ya Rama Allah.